அது எங்க இருக்கயா வேய் குளிப்பவையில அந்த காலத்துல இருந்தே சித்தர்கள் வாழ்ந்த இடம் ராசாக்கு ஆண்ட இடங்க புளி குவகன்னா அந்த புளி அந்த காலத்துலலாம் இருந்து செஞ்சு ரொம்ப ஆண்டவங்க இப்பவும் சித்தர்கள் நடமாடுறது இருக்கு அது புளிப்பத்துல கிரப்பம் கண்டதுக்கு சிறு வெளியில போய் பார்த்துருக்கோம் பலவிதமான மர்மங்கள் ஏராளமான குதிர்கள் கவனம் ஈர்க்கும் கதைகள் நம்பும்படியான நம்பிக்கைகள் இப்படி ஏராளமான மர்மங்கள் நிறைந்த ஒரு குகையின் பின்னணியில் இருக்கும் உண்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த குகையை பத்தி பலரும் பல வகையான கதைகளை சொன்னாலும் இந்த குகைக்குள்ளேயே சென்று வந்த ஒருத்தவங்களுடைய அதிர்ச்சியூட்டும் தகவலையும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மிகவும் பழமையான ஒரு குகையின் பின்னால் இருக்கும் மர்மங்கள் நிறைந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே சைட்ல தெரியுற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படியே சைட்ல ஆல்னு இருக்கு பாத்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உள்ள வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த குகை தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில இருக்கிற சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோயில் அடிவாரத்துல தான் இருக்குங்க ஆரம்ப காலத்துல புலிப்படை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த இந்த குகை நாளடைவுல புலி குகை அப்படின்னு அந்த ஊர் மக்களால அழைக்கப்படுதுங்க பொதுவாவே இந்த புலி குகைய பத்தி சொல்றவங்க எல்லாருமே 88 சுரங்க பாதைகள் இதுக்குள்ள இருப்பதாகவும் எட்டயபுரம் மன்னர் தன்னுடைய பயணத்துக்காக பயன்படுத்தியதாகவும் அது மட்டும் இல்லாம வெள்ளையர்கள் காலத்துல பதுங்குவதற்காக பயன்படுத்தியதாகவும் இத சொல்றாங்க ஆனா நாம அந்த குகை அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்களிடம் விசாரிக்கும் போது பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைச்சதுங்க முதல்ல அந்த குகையோட அமைப்பை பார்ப்போம் வாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன குகை மாதிரி தெரிஞ்சாலும் அப்படியே பக்கத்துல வந்து பார்க்கும்போது நல்ல பெரிய குகையா பயங்கரமான ஒரு த்ரில் நிறைந்த குகையா தாங்க இது தெரிஞ்சது சுத்தி நடைபாதைகள் இருந்தாலும் அது எதுவுமே பராமரிப்பு இல்லாம அப்படியே தாங்க இருந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த குகைய வழிபடுறவங்க எல்லாரும் சேர்ந்து திருவிழா கொண்டாடினதுனால உள்ள வெளிய ஒயிட் வாஷ் பண்ணி கொஞ்சம் நீட்டா வச்சிருந்தாங்க இந்த குகையில இருக்கிற முனிசாமிக்கு வழிபாடு நடத்தினதையும் நம்மளால அங்க பார்க்க முடிஞ்சதுங்க ஆரம்ப காலத்துல இந்த குகைக்கு பக்கத்துல யாரும் வந்து போயிட்டு இல்ல அப்படின்னாலும் இப்போ இங்க இருக்கிற தெய்வத்தை வழிபடுறதுக்காக மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க நம்ம உள்ள நடந்தோடனே ஒரு சுரங்க பாதை பார்த்தோம் ஆனா அது மண்ணால அடியில வரைக்கும் ரொம்ப கவர் பண்ணியிருந்ததுனால நம்மளால உள்ள போய் பார்க்க முடியல இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ள தள்ளி வந்தோம்னா அடுத்தடுத்து ஒரு 3 சுரங்க பாதை நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க அங்க நிறைய வௌவால்களை நம்மளால பார்க்க முடிஞ்சதுங்க ஒரு சுரங்க பாதையில இருந்து இன்னொரு சுரங்க பாதைக்கு அப்படியே மூவ் ஆயிட்டு பயங்கர வேகத்துல மூவ் ஆயிட்டு வந்துட்டு இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே ரொம்ப தைரியமாக ரொம்ப இதாக வந்தாலும் அப்படியே பக்கத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுங்க நம்ம உள்ள நுழைஞ்சோடனே இந்த 2 சுரங்கப்பாதை நம்மளுக்கு தெரியும் அதில் ஒரு சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போகும்
இன்னொரு சுரங்க பாதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து மேல் நோக்கி போகுதுங்க. இந்த மேல் நோக்கி போகிற சுரங்கப்பாதை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக அந்த முருகன் கோயிலுக்கு போகிற சுரங்கப்பாதையாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். மூணாவது சுரங்கப்பாதை வெளியேந்து பார்க்குறதுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த ரெண்டு சுரங்கப்பாதைக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. இந்த ரெண்டு சுரங்கப்பாதையும் விட இந்த மூணாவது சுரங்கப்பாதை ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ இருட்டாக அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கூட பயமாக தாங்க வந்துச்சு. இந்த சுரங்கப்பாதையோட வாயில் ஒருத்தர் போகிற அளவுக்கு இருந்தாலும் அப்படியே உள்ளே போக போக அப்படியே ரொம்ப சுருங்கிக்கிட்டே போதுங்க. அப்படியே உட்காந்து அப்படியே தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே சேரும் சகதியமாக இருந்ததுனால ரொம்ப தூரத்துக்கு உள்ளே போயும் பார்க்க முடியல, பயங்கர இருட்டாக வேற இருந்துச்சு. அதனால் உள்ளே அப்படியே உட்காந்து உட்காந்தும் போக முடியலைங்க. இந்த சுரங்கப்பாதையை பார்த்தீங்கன்னா குகைக்கு உள்ளேருந்து வெளியே வந்துட்டு ஒரு ஆள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சுரங்கப்பாதை வடிவமைச்சிருக்க மாதிரி இருந்ததுங்க. வெளியிருந்து இந்த சுரங்கப்பாதை வழியாக குகைக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம், பட் ஆனால் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் உள்ளே வந்து போக முடியலைங்க. கொஞ்சம் தூரத்துக்கு மேலே மணலாக ரொம்ப நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளால் உள்ளே போய் ரொம்ப ஷூட் பண்ணவும் முடியல, உள்ளே போகவும் முடியலைங்க. குகையோட முகத்வாரம் கிட்டத்தட்ட 50 முதல் 60 அடி உயரமும் 35 முதல் 40 அடி அகலமும் இருந்தாலும் போக போக குகையோட உயரமும் அகலமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த குகைக்குள்ள 80க்கும் மேற்பட்ட சுரங்க பாதைகள் இருக்குன்னு சொன்னாலும் வெளியிருந்து நம்ம பார்க்கறதுக்கு 5 சுரங்க பாதைகள் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. இதில் உள்ள சுரங்க பாதையில் ஒரு பாதை 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற செண்பகவல்லி அம்மன் கோவிலுக்கு போகிறதாகவும் இன்னொரு பாதை 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற எட்டயபுரம் மன்னரின் அரண்மனைக்கும் மற்றொரு பாதை குகையின் மேல்புறம் அமைந்துள்ள மலையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு செல்வதாகவும் சொல்கிறாங்கங்க. நாங்கள் வந்து இங்கே 25 வருஷமாக தான் இந்த ஏரியாவில் இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவு இங்கேருந்து செம்புலிமான் கோயில் வரைக்கும் அதில் சுரங்க பாதை இருக்கான். இந்த குகையோட வாயிலில் ஒரு கல்லால் ஆன கதவு மாதிரி இருக்குது. இந்த குகையோட கதவு அடைக்கப்பட்டிருக்கும் போது ஒருவர் மட்டும் வெளியே சென்று வரும் வகையில் ஒரு பாதை பக்கவாட்டில் இருக்குது. அந்த பாதையில் மட்டும்தான் எங்களால் போய் பார்க்க முடிஞ்சதுங்க. மற்ற பாதைகள் எல்லாமே மண்ணால் மூடி இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் மட்டுமே பாதை தெரியுது. அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாத அளவுக்கு பாதைகள் சின்னதாகிக்கிட்டே போகுது. பார்த்தாலே தெரியும், ஆனால் வந்து நடந்து போக முடியாது. படுத்துக்கிட்டே தான் அந்த புளி போகிற இடமுன்னா அந்த குவகணம்னா குவைக்குள்ள மாதிரி தான், அதாவது தவந்துக்கிட்டே வேணால் போகலாம். இன்றைக்கும் பல ஊர்களில் இருந்து சித்தர்கள் பலர் வர்றதாகவும் தியானங்கள் செய்கிறதாகவும் சொல்கிறாங்கங்க. புலிக்கோவையில் அந்த காலத்துலேருந்தே சித்தர்கள் வாழ்ந்த இடம், ராசாக ஆண்ட இடங்க. புளி குவகன்னா அந்த புளி அந்த காலத்துலலாம் இருந்து செஞ்சு ரொம்ப ஆண்டவுக இப்போவும் சித்தர்கள் நடமாடுறது இருக்குது. இந்த குகைக்கு பின்னால் பல கதைகள் இருந்தாலும் இதுவரை இந்த சுரங்க பாதைக்குள் சென்று வந்தது குறித்து எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய தேடுதலுக்கு பலனாக இந்த குகைக்குள் சென்று வந்த 88 வயதான ஒரு பாட்டியை நம்மால் அங்கே அதிர்ஷ்டவசமாக சந்திக்க முடிந்தது. அந்த பாட்டி நம்மிடம் அவர்கள் குகைக்குள் சென்று வந்த தகவல்களை கூறிய போது நமக்கே அதிர்ச்சிகரமாக இருந்தது. பாட்டி, உங்கள் பேர் என்ன? என் பேர் சம்பு. உங்களுக்கு வயசு? வயசு 85 வயசு. எத்தனை வருஷமா அங்கே இருக்கீங்க? பிறந்த நாள்லேயே இங்கே தான் இருக்கேன். அது புதிய பாலத்தில் குப்பங்கல்ல இருக்க சிறு பிள்ளையில போய் பார்த்துருக்கோம். இப்போ சார் போக முடியாது. சின்ன பிள்ளையில போயிருக்கீங்க? ஆமாம். உள்ள உள்ள போய் பார்த்துருக்கோம். குப்பங்கல்ல செம்மல்லம் கோயிலுக்கும் அதுக்கும் நடவார நெருக்கு இருந்தது. நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளையெல்லாம் பார்த்துருக்கோம். உள்ளே எவ்வளோ தூரம் போயிருப்பீங்க? தெப்பம் இருக்கிற பார்த்தீங்கன்னா உள்ளே தெப்பம் கிடக்கும். தெப்பம் இருக்கு? ஆமாம். அதுலேருந்து தெப்பம் பார்த்துருக்கோம். இப்போ பூரா மேடாக கிடக்கும். எத்தனை வயசு இருக்கும்போது அதுக்குள்ளே போயிருப்பீங்க?
நாங்களாம் பத்து வயசு இருக்கோம் பத்து வயசு அதுக்கப்புறம் உள்ள போக முடியல போக முடியல போகலாம் பார்க்கல பார்த்து பார்த்து சின்ன பிள்ளையில அங்கே விளையாட போக முடியலம்மா பூரம் கழிக்காடு பூரம் கழிக்காடு உள்ளே போக முடியாது அப்படி இருந்த இடம் தான் இப்போ இப்படி ஆயிருக்கு நீங்கள் சின்ன பிள்ளையில உள்ளே போனேன்னு சொன்னீங்களே தெரிஞ்சு போனீங்களா இல்லை தெரியாமல் போனீங்களா தெரிஞ்சா சின்ன பிள்ளையெல்லாம் விளையாட்டுக்கு போவோம் வந்துருக்கோம் இந்த பாட்டி கூறிய தகவல்களை வைத்து தான் நம்மால் இந்த குகைக்குள் சென்று வர முடியும் என்பதை நிரூபிக்க முடிந்தது மேலும் அந்த கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஒரு சிலர் கூறிய தகவல்கள் நமக்கு புதியதாகவே இருந்தது இந்த குகைக்குள் மன்னர்கள் தங்களது ஆபரணங்களை பதுக்கி வைக்க பயன்படுத்தியதாகவும் அது போக இந்த ஆபரணங்களை பாதுகாக்க அந்த குகைக்குள் புலிகளை வளர்த்து வந்ததாகவும் பட்டும் படாம சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நிரூபிக்க சான்றுகள் எதுவும் இல்லை பழங்காலங்களில் இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த காடுகளாகவும் மக்கள் எளிதில் செல்ல முடியாத அளவுக்கு கரடுமுரடான பாதைகளை கொண்டிருந்திருக்கிறது அதனால் இங்கு புலிகள் நடமாட்டம் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது போலவே தெரிகிறது இப்படி இந்த புலி குகைக்கு பல்வேறு வரலாற்றுகள் கூறப்பட்டாலும் இப்போது மக்கள் இந்த புலி குகையை ஒரு மதம் சார்ந்த இடமாகவே பார்க்கின்றனர் காரணம் இந்த புலி குகையில் இந்து தெய்வமான முனியசாமி இருப்பதாகவும் அருள்மிகு ஸ்ரீ புலிப்படை முனியசாமி கோயில் என பெயரிட்டும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் வழிபட்டு வருகின்றனர் இங்கு வந்து வேண்டும் அனைத்தும் நிறைவேறுவதாகவும் குறிப்பாக குழந்தை இல்லாத பலர் குழந்தை வரம் பெற்றுள்ளதாகவும் இங்குள்ள மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் இப்போ வந்து முனியசாமி வந்து ரொம்ப துடியாக இருக்காரு குழந்தை வரவங்க எல்லாமே இப்போ பூஜை இதுக எல்லாமே நடக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களும் வந்து குழந்தை கேட்டிருக்காங்க குழந்தை வரம் கொடுத்துருக்காரு அவங்க கூட அவங்ககிட்ட கேட்டாலும் கூட அவங்களும் சொல்லுவாங்க குழந்தை வரம் கொடுத்துருக்காரு நல்ல விசேஷமாக இருக்காரு இப்போ கால் கை சோகமாக இருமா எங்களை பொறுத்த அளவுக்கு அவர் நல்ல துடியாக இருக்காரு துடியான தெய்வம் முனிசாமி அவர் இருக்காரு இப்போ எல்லாம் கடை வெட்டு கூட செய்தாங்க கடை வெட்டு அவங்க எல்லாரும் நேர்த்தி கடை போட்டவங்க செய்கிறாங்க செய்தாரு நாங்களும் எங்கேயும் போனாலும் வந்தாலும் நாங்கள் அவரை வந்து காப்பெடுத்து மனசில் நினச்சிட்டு போனாலும் நல்லா தான் இருக்கும் இந்த கோயிலில் வழிபாடு செய்து வரும் ஒரு வயதான பெண்மணியை சந்தித்து இந்த குகையில் உள்ள கோயிலை பற்றி நாம் விசாரித்தோம் அப்போது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை காத்திருந்தது அந்த பெண்மணி அந்த குகையில் உள்ள முனியசாமி கோயிலை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் போதே திடீரென அவருக்கு சாமி வந்து மிகவும் ஆக்ரோஷமாக மாறி தான் தான் அங்கு வாழ்வதாகவும் கூறினார் நாங்களும் 25 வருஷமா இருக்கோம் புலி குகைன்னு சொல்லி ஒரு குகை இருக்குன்னு அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு புலிக்கோவைன்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் பார்த்துருக்கோம் செஞ்சுருக்கோம் முனிசாமி இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் கும்பிட போயிருக்கோம் கும்பிடுவோம் செய்வோம் என்ன அவர் இருக்காரு என்ன அதான் நாங்கள் இருக்காரு நாங்கள் கும்பிடுவோம் அது கோயில் முன்னாடி இருக்கு பின்னாடி குகை இருக்குல்ல அந்த குகையோட வரலாறு பற்றி உங்களுக்கு என்ன அந்த குகையில் வந்து செம்பிலிமா கோயில் வரைக்கும் பாதை வரைக்கும் வழி இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் சுரங்க வழி இருக்குது என்ன அது இருக்கையா இருக்கையா நான் இருக்கையா சிவன் இருக்கேன் சிவசிவ ஐயா இருக்கேன் என்னோட பாதம் சிந்தங்கள் பாடி குவையிலே நான் ஆண்டு வாரண்ணப்பா பழங்கால வரலாற்றுகளை தாண்டி இந்த புலி குகை கடவுள் வாழும் இடமாகவே இங்குள்ள மக்களால் பார்க்கப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது